Dave's the Daily. தென்காசி மாவட்டத்தில் மழை இல்லாததால் கடையநல்லூர் அருகே உள்ள முந்தல் நீர்வீழ்ச்சியில் நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. புன்னையாபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் முந்தல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்நிலையில் போதிய அளவில் மழை இல்லாததால் இந்த நீர்வீழ்ச்சியானது முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே செல்வச்சாமி என்ற முதியவர் தனக்கு வசிக்க இடம் கேட்டு உடல் முழுவதும் மனுக்களை மாட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாத்தூர் அமீர்பாளையத்தைச் சேர்ந்த 75 வயது முதியவர் செல்வச்சாமி என்பவர் தனியாக வசித்து வருவதாகவும் தனக்கு வசிக்க இருப்பிட வசதியை மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இதுவரை மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனால் உடல் முழுவதும் மனுவை மாட்டிக்கொண்டு வந்து ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வந்ததாகவும் தெரிவித்தார். ஈரோடு அருகே மாற்றுத்திறனாளிக்கு வீடு வழங்காமல் அலைக்கழித்த விடிய அரசின் வீட்டு வசதி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மனு அளிக்கப்பட்டது. பவானி பகுதியைச் சேர்ந்த மல்லேஷ் என்பவர் மனைவி மற்றும் மாற்றுத்திறனாளி மகன் அபினேஷுடன் வசித்து வருகிறார். இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தில் வீடு வழங்க விண்ணப்பம் அளித்துள்ளார். ஆனால் தகுதிகளிருந்தும் தனக்கு வீடு வழங்காமல் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் நிராகரித்துள்ளதாக மல்லேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அவர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வீடு பெற்ற நிலையில் 2 வருடமாக கடும் அலைக்கழிப்பிற்கு உள்ளாக்கிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க மனு அளித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளியில் கம்பிவேலிகளை உடைத்து சேதப்படுத்தி வகுப்பறையில் மது அருந்தும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒக்கரைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கு பின்புறம் உள்ள பாதுகாப்பு கம்பிவேலியை உடைத்து சேதப்படுத்தி இரவில் மர்ம நபர்கள் மது அருந்திவிட்டு பாட்டில்களை வகுப்பறை பகுதியில் உடைத்துவிட்டு சென்றுள்ளனர். எனவே சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி மாடம்பாக்கம் பகுதியில் மின்கம்பம் ஒன்று சிதிலமடைந்து கம்பிகள் வெளியே தெரிவதால் மின்கம்பத்தை மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மிகவும் மோசமான நிலையில் உள்ள அந்த மின்கம்பத்தின் கம்பிகள் வெளியே தெரிந்து எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கிறது. எனவே பெரும் விபத்து ஏற்படும் முன்பாக விடிய அரசு மின்கம்பத்தை உடனே மாற்றித்தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரைமேடு பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவரின் மகள் கீர்த்தி பரங்கிப்பேட்டையில் தனியார் பள்ளியின் விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்புக்கு அப்பள்ளியில் படிக்க விருப்பமில்லை என்று பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த பள்ளியில்தான் படிக்க வேண்டும் என பெற்றோர் வற்புறுத்தியுள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த கீர்த்தி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வெகு நேரமாக ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் காத்திருந்தனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் கோத்தகிரி அருகே நடுகட்டி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்திருந்தனர். ஆனால் பள்ளி ஆசிரியர்கள் வெகு நேரமாக வராததால் பெற்றோர்களும் பள்ளி குழந்தைகளும் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து ஆசிரியர்கள் மீது பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் நடுவட்டி ஊரில் இருக்கோம். ஆனால் காலை இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் காலையில் 9 மணிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் காத்துட்ருக்கோம். ஆனால் எந்த ஒரு டீச்சர்ஸும் வரல. ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க நீ வேறு டீச்சர்ஸ் வராங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இப்போ டைம் 12 ஆயிடுச்சு, நாங்கள் வேலைக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு, இன்னும் யாருமே எந்த டீச்சர்ஸும் ஸ்கூலுக்கு இன்னும் வரல. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை அருகே தேவாடெக்ஸ் நகர் பகுதியில் சாலை, கழிவுநீர் கால்வாய், மின் விளக்கு, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் அருப்புக்கோட்டை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடிய திமுக அரசு அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்று மீன்களை அள்ளிச் சென்றனர். நத்தம் அருகே உள்ள அஞ்சுக்குள்ளிப்பட்டி கிராமத்தில் சங்கலியான் கோவில் அணை அமைந்துள்ளது. தற்போது இந்த அணையில் நீர் குறைந்ததால் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இந்த மீன்பிடி விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்தனர். இந்த மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று மீன்களை அள்ளிச் சென்றனர்.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உணவகத்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் சுய உதவிக்குழு சார்பில் சுயம்பு என்ற பெயரில் உணவகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென கேஸ் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதனால் அச்சமடைந்த உணவக ஊழியர்கள் வெளியேறிய நிலையில் தல்லக்குளம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணம் கேட்டு மிரட்டிய போலி பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மண்ணச்சநல்லூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலமுருகன் என்பவர் பத்திரிகையாளர் என கூறி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதையடுத்து பத்திரப்பதிவு அலுவலர் ஊடக முகவரி அட்டையை கேட்டபோது பல்வேறு அட்டைகளை காண்பித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அலுவலர் போலீசாரிடம் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை செய்த போலீசார் வாசன் நகரில் இருந்த பாலகுமாரன் என்ற போலி பத்திரிகையாளரை கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு போலி பத்திரிகையாளர்களை ஒடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியதிமுக ஆட்சியில் போலி பத்திரிகையாளர்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குளங்களுக்கு நீர் வழங்க வழிவகை செய்யக்கோரி மக்கள் உரிமை கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மணிகண்டம் ஒன்றியத்தில் ஆலந்தூர், பெரியகுளம், செங்குளம், கருமங்குளம், சின்னகுளம் ஆகிய ஊராட்சிகளில் பல்வேறு குளங்கள் உள்ளன. இந்த நிலையில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் கீழ் திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து கொண்டு செல்லப்படும் தண்ணீர் விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் இந்த குளங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமென விடிய அரசை வலியுறுத்தி மக்கள் உரிமை கூட்டணி சார்பில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடிய ஆட்சியில் விவசாயிகள் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குளங்களையெல்லாம் காவிரி ஆற்றின் தண்ணீரை நிரப்பி நிலத்தடி நீராதாரத்தை பாதுகாப்பதன் மூலமாக விவசாயத்தை பாதுகாக்க முடியும். அது ஒன்றுதான் வழி. இங்கிருந்து அரசுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் ராமநாதபுரத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல முடிகிறது அல்லவா? அதற்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழிக்க முடிகிறது அல்லவா? சில கோடிகளை செலவழித்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்றி விடலாம். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் இருக்கும் நபரை இரண்டு பெண்கள் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் படுத்திருந்த நபரிடமிருந்து இரண்டு பெண்கள் பணம் பறிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த நபர் சுதாரித்துக் கொண்டதால் இரண்டு பெண்களும் அவரை சரமாரியாக தாக்கினர். தங்களின் கையை பிடித்து இழுத்ததாக கூறி அவரை தாக்கிய இரண்டு பெண்களும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது தப்பியோடினர். தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் குடிபோதையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பெண்களை போலீசார் கைது செய்யாமல் தப்ப விட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இலங்கை மறுவாழ்வு முகாம் பகுதியில் சேதமடைந்த வீடுகளை மாற்றி புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பல்லடம் அருகே உள்ள பருவாய் இலங்கை மறுவாழ்வு முகாமில் சுமார் 44 வீடுகள் உள்ளன. இந்த வீடுகள் சேதமடைந்து இடியும் நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வீடுகளை அகற்றிவிட்டு தங்களுக்கு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் தங்களுக்கு அதே பகுதியில் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளனர். விடியதிமுக அரசு பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு வந்து 8 கட் ரூம் தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. கட்டி கொடுத்த 20-25 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து அதில் 6 பேர் 5 பேர் கூட்டியிருக்கிறாங்க. இடம் நெருக்கடியாக தான் இருக்குது. எங்களுக்கு சுத்தமாகவே இடம் பத்தலை. பூரா மண் செவரு தான் வச்சு கட்டியிருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு வந்து எல்லா மழை வந்தால் வீடு ஒழுகுது. இப்போ பெஞ்ச மலைக்கு கூட ஒரு செவரே இடிஞ்சு விழுந்துருச்சு. எங்கள் வீடு எப்போ இடிஞ்சு விழுகுனே தெரியாது. எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் பெய்த பெருமழையின் காரணமாக திமுகவினர் வைத்திருந்த பேனர் சாரங்கள் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் விடியதிமுக ஒன்றிய பெருந்தலைவர் அஞ்சலாட்சி அரசகுமாரின் மகன் திருமண நிகழ்விற்காக வைக்கப்பட்ட பேனர் சாரங்கள் மழை காரணமாக முறிந்து கீழே விழுந்தன. நல்வாய்ப்பாக மக்கள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் பேனர் சாரங்களை அப்புறப்படுத்தினர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் உள்ள காந்தி சாலையில் இருந்த பெரிய அரச மரம் மழையில் சரிந்து விழுந்தது.
விழுப்புரம் மாவட்டத்தில் திடீரென வீசிய சூறை காற்றால் மின் கம்பிகள் உரசியதில் கரும்பு தோட்டம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டத்தில் மாலை நேரத்தில் திடீரென சூறை காற்று பலமாக வீசியது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரக்கிளைகள் மற்றும் நகரப்பகுதிகளில் இருந்த விளம்பர பேனர்கள் பெயர்ந்து கீழே விழுந்தன. இதனால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் சேதமடைந்தன. மேலும் விழுப்புரம் அருகே உள்ள ஐனம்பாளையம் பகுதியில் வீசிய சூறை காற்றால் மின்கம்பிகள் உரசியதால் கரும்பு தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் ஒரு ஏக்கர் அளவிலான கரும்புகள் எரிந்து சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் கட்டிட ஒப்பந்ததாரருக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடவள்ளியை சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் முருகானந்தம் என்பவரிடம் அரவிந்த்குமார் அன்பழகன் ஆகியோர் கடன் வாங்கி தருவதாக கூறியுள்ளனர். இதையடுத்து இவர்கள் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி தருவதற்கு பரிசீலனை கட்டணம் தர வேண்டும் என கூறி முருகானந்தத்திடம் சுமார் 1,86,00,000 ரூபாயை வாங்கியுள்ளனர். ஆனால் கடனையும் வாங்கி தராமல் கொடுத்த பணத்தையும் திருப்பித் தராமல் இருந்ததால் இருவர் மீதும் முருகானந்தம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்தனர். மேலும் இவர்களிடமிருந்து 80 சவர நகை, 20,00,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர்.